குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு ஜூலை 23rd கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ லாஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 22nd நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஜூலை 23 பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நேற்று இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நியூஸஸ்லாம் வந்திருக்கும், நீங்களும் வந்து உங்களோட நியூஸ் பேப்பர்ஸில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம நியூஸ் என்ன, அதோட அதுலேருந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றினா நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இல்லை நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிட்டோ இல்லை நியூஸ் எங்கேயாவது கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த செஷனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம டேரெக்டாக கொஸ்டின்குள்ளேயே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, லைக் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கரண்ட் அஃபேர் தான் இது, த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அத்லெட்ஸ் அசம்பிள்ஸ் ஆன் ஸ்போர்ட்ஸ் கிராண்டஸ்ட் ஸ்டேஜ். ஸோ கிராண்டஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டில் இருக்க பெஸ்ட் அத்லெட்ஸ்லாம் வந்து அசம்பிள் ஆக போகிறாங்க. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். திஸ் இஸ் இன் பர்டிகுலர் வேர்ல்டில் இதை சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் சிம்பிளி நோன் அஸ் ஒலிம்பிக்ஸ், சரிங்களா? உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த வீரர்கள் வீராங்கனைகளும் பார்த்தீங்க அப்படின்னா ஒலிம்பிக்ஸில் வந்து போட்டி போடுவாங்க. இதை தான் வந்து பெஸ்ட் அத்லெட்டிக் கேமாகவும் நம்ம வந்து சொல்கிறோம், லைக் பெஸ்ட் அத்லெட்ஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய கேமாகவும் நம்ம வந்து பார்க்குறோம், சரிங்களா? ஸோ வித் திஸ் ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் இது எந்த சிட்டியில் நடந்திருக்கு அப்படிங்கிறதா வந்து நம்ம கொஸ்டினாக வந்து நம்ம பார்க்குறோம், சரிங்களா? ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன் 23rd July 2021 32nd ஒலிம்பிக் ஈவெண்ட் ஹேஸ் ஸ்டார்டட் இன் விச் சிட்டி. ஸோ எந்த சிட்டியில் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அஸ் யூஷுவல் இது உங்களுக்கு தெரியும், டோக்கியோவில் தான் வந்து இந்த ஒலிம்பிக்ஸ் வந்து இப்போ நடக்குது, சரிங்களா? அண்ட் தென் அப்கமிங் ஒலிம்பிக்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லைக் என்ன இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு போட்டியும் இல்லாமல், லைக் எந்த ஊரில் நடத்தணுன்ற ஒரு போட்டியும் இல்லாமல் அடுத்த ஒலிம்பிக்ஸ் வந்து ஆஸ்திரேலியா தான் நடக்குது அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ ஸ்டில் நியூஸில் தான் இருக்குது. நம்ம இது கன்ஃபார்ம் ஆன பின்னாடி அன்னைக்கு டே கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம இதை பற்றி பார்ப்போம், சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சி, டோக்கியோ, சரிங்களா? ஸோ வித் திஸ் இதோட நீங்கள் ஆடட் நோட்ஸாக என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒலிம்பிக்ஸ் ஃபஸ்ட்டு எந்த வருஷம் வந்து தொடங்கினாங்க, திஸ் இஸ் 32nd ஒலிம்பிக்ஸ் ஈவெண்ட். ஸோ ஃபஸ்ட் ஒலிம்பிக்ஸ் ஈவெண்ட் எப்போ வந்து தொடங்கினாங்க, அண்ட் தென் இந்த வருஷம் நடக்கிற ஒலிம்பிக்ஸ் ஈவெண்ட் வந்து எப்போ நடக்க வேண்டிய ஒலிம்பிக்ஸ் ஈவெண்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். ஏன்னா பேண்டமிக்னால ஒலிம்பிக்ஸை வந்து தள்ளி வச்சாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஃபைன். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் நியூஸ், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் இந்த இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த செகண்ட் நியூஸும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவலண்ட்டாக நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸ்லேயோ இல்லை நியூஸஸ்லேயோ கேள்விப்படக்கூடிய ஒரு நியூஸாக தான் இருக்குது. பெகசஸ் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நியூஸஸ்லேயும் வந்து பெரிய லெவலில் ஒரு டாக்காகவும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்க முடியும். பார்லிமெண்ட் பேரலைஸ்டு ஓவர் பெகசஸ் ஃபார்ம்லா, திரிணாமுல் எம்பி டியூஸ் ஐடி மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட் ஆன் ஸ்பைவேர். ஸோ இப்போ ஸ்பைவேர் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா லைக் கண்காணிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், லைக் கைண்ட் ஆஃப் அந்த அது இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சிஸ்டம் எல்லாத்தையும் இல்லை உங்களோட ப்ரைவசி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து அதனால் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பெகசஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். பட் அதை சொந்த மக்கள் மேலே யூஸ் பண்ணதாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த கவர்மெண்ட் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சுருந்தாங்க, சரிங்களா? ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் பெகசஸோட இதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வந்துருந்துச்சு. ஸோ இப்போ இது ரிலேட்டடாக நம்ம கொஸ்டின்ஸ் எங்கே பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது எந்த இடத்துல இப்போ இது நியூஸாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் தான் இது வந்து பரவலாக நியூஸஸில் பேசப்படுது. ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய பாலிட்டியில் இருக்கக்கூடிய சாப்டர்ஸில் தான் வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் பார்லிமெண்ட் சாப்டர் வந்து மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து ஈஸியாகவே ஃபிகர் அவுட் பண்ண முடியும். ஸோ அஸ் யூஷுவல் வென் கம்மிங் அப் வித் பாலிட்டி, கான்ஸ்டன்ட் டேட்டாஸை ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட கரண்ட் அஃபேர் கூட அதை மெர்ஜ் பண்ணுறதுங்கிறது ஈஸி. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இட்ஸ் அ சாம்பிள் கொஸ்டின் கம்மிங் அப் வித் த பார்லிமெண்ட், விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் பார்லிமெண்ட், பார்லிமெண்ட் பற்றிய சரியான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவை மேலவை அப்படின்ற அவைகளை தாண்டி பிரசிடென்ட் அப்படிங்கிறவரும் எதுக்குள்ளே தான் வருவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்குள்ளே தான் வருவார். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தப்பாக தான் இருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி லோக்சபா ஹேஸ் த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ரிசைடிங் ஆஃபீஸர் லோக்சபாவில் மட்டும்தான் இருக்காங்களா, அதாவது வழிநடத்தி செல்லும் ஆஃபீஸர் அப்படிங்கிறவர் வந்து லோக்சபாவில் மட்டும்தான் இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது, ராஜ்யசபாலையும் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இருக்காங்க. லோக்சபாவில் இருக்கவரை ஸ்பீக்கர்னு சொல்லுவோம், ராஜ்யசபாவில் இருக்கவரை சேர்மன் சொல்லுவோம். ஃபைன். அடுத்து சி ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபா ஹேஸ் லெஸர் பவர் தென் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
லோக்சபாவுக்கு ராஜ்யசபாவோட பவர் கம்மி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் வர்சா ஸ்டேட்மெண்ட் தான், லோக்சபாவுக்கு தான் அதிக பவர் ராஜ்யசபாவோட. ஸோ ஸ்டேட்மெண்ட் சியும் வந்து தப்பு. ஸோ ஸ்டேட்மெண்ட் டி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பார்லிமெண்ட் இஸ் பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பை கேமரல் லெஜிஸ்லேட்டிவ் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பிரிட்டிஷ் காலத்தில் மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பாலிட்டிக் கிளாஸஸில் இன்ட்ரோடக்ஷன்ஸ்லையும் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் தான் ரன் பண்ணுறோம்னு கேட்டால், எஸ் வி ஆர் ஹேவிங் த பை கேமரல் லெஜிஸ்லேட்டிவ் சிஸ்டம் போத் இந்த சென்ட்ரல் லெவல்லையும் சரி ஸ்டேட் லெவல்லையும் சரி நம்ம ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பை கேமரல் லெஜிஸ்லேட்டிவ் சிஸ்டம் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஃபைன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் கரண்ட் அஃபேர் இஸ் ரிலேட்டபிள் டு எஸ்டிபிசி பிளான்ஸ் சரிங்களா. எஸ்டிபிசி பிளான்ஸை பற்றி தான் வந்து இந்த கரண்ட் அஃபேரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர் என்ன சொல்கிறாங்க நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Department sits for a review meeting with SDPC, plans reviewed, new ideas put forth and area for improvements spotted. So, SDPC oda okkandu committees vandu decide panni, ipo enna pannirukanga appdi pathinga appo na improvement plans vandu potturukanga. So, indha edathila questions enga irundhu varum appdi pathinga appo na simple ave idha nama vandu simple statement questions ah da nama paakkrom, yana direct ah news la irundha questions varum. STPC ஓட அப்ரிவேஷன்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வென் அவர் கம்மிங் அப் வித் ஷார்ட் வேர்ட்ஸ் அப்ரிவேட்டிவ் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த வேர்ட்ஸுக்கான அப்ரிவேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது பெஸ்ட். ஏன்னா அது மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது சரிங்களா. ஸோ எஸ்டிபிசி, ஸோ எஸ்டிபிசியோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஸ்டேட் டெவலப்மெண்ட் பாலிசி கவுன்சில் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிபிசியோட அப்ரிவேஷன். ஆப்ஷன் பி தான் வந்து இந்த தேர்ட் க்வெஸ்சனுக்கு கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸாக நம்ம இதை பார்க்குறோம். பாண்டிச்சேரி லெஃப்டினன்ட் கவர்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொன்னாங்க லைக் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இன் பிடிஎஸ் சுட் பி கண்டினியூ. டைரக்ட் லைக் பிடிஎஸ்ல இருந்து டைரக்டாக பெனிஃபிட் ஆகிறவங்க சிஸ்டம்மை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இங்கே கொஸ்டின் வந்து நம்ம எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா லைக் கீழே கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டில் எது தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம கொஸ்டினை ஃப்ரேம் அவுட் பண்ணியிருக்கோம். இதுக்கு இன்னொரு ஆங்கிள் ஆஃப் கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் லெஃப்டினன்ட் கவர்னர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், இல்லை லெஃப்டினன்ட் கவர்னர் பற்றி உங்களோட கிளாஸஸில் எடுக்கக்கூடிய நோட்ஸ்லேருந்து கூட நீங்கள் கொஸ்டின்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ யூனியன் டெரிட்டரியோட அட்மினிஸ்ட்ரேட்டர் லெஃப்டினன்ட் கவர்னர், லெஃப்டினன்ட் கவர்னர் யார் அப்பாயின் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் அப்பாயின் பண்ணுவார். ஸோ ஃபர்தராக லைக் பிரசிடென்ட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரியில் லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா இந்த லெஃப்டினன்ட் கவர்னர் அப்படிங்கிற வார்த்தை ரீசெண்டாக நியூஸஸ் நிறையா வந்துட்டே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரன்னிங்ஸில் முக்கியமான ஒரு போஸ்டிங்காக இந்த லெஃப்டினன்ட் கவர்னர் வந்து நம்ம பார்க்குறோம் சரிங்களா. ஃபைன். ஸோ இப்போ இங்கே கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அபவுட் பிடிஎஸ். ஸோ ஃபஸ்ட்டு பிடிஎஸ் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து டிரைவ் பண்ண முடியும். ஸோ பிடிஎஸ் இஸ் ஜென்ரலி உங்களுக்கு புரியுற மாதிரி பாஷையில் சொல்லணும் அப்படின்னா ரேஷன் கடைகள் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லுவீங்களா, தட் இஸ் வாட் வில் கம் அண்டர் த பிடிஎஸ். ஸோ இந்த பிடிஎஸோட ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் வந்து டிரைவ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் நோன் அஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் வந்து பிடிஎஸோட ஃபுல் ஃபார்ம், ரேஷன் கடைகள் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ இதை பற்றி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் கன்சியூமர் அஃபேர் அண்டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மினிஸ்ட்ரி கரெக்டாக தப்பா, இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் இது செயல்படுதா அப்படிங்கிறது தெரியணும். ஸோ நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனில் சொல்லிக்கக்கூடிய எந்த மினிஸ்ட்ரி கீழே இது செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே சொல்லியிருக்க மினிஸ்ட்ரி கரெக்ட் தான், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். செகண்டாக சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஹேஸ் எ யூனிவர்சல் பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ தமிழ்நாடு முழுவதுக்கும் சேர்த்து ஒரு பிடிஎஸ் சிஸ்டம் வந்து நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, கரெக்டான ஆன்சர் தான் சரிங்களா. ஆப்ஷன் பியும் வந்து கரெக்ட் தான். தேர்ட் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ப்ரொசீஜர் த ஃபுட் க்ராப் டைரக்ட்லி. லைக் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபுட் கிராப்ஸுக்கு வந்து டைரெக்டாக வந்து ப்ரொசீஜர்ஸ் வந்து கொடுப்பாங்க, எப்படி ஃபுட் கிராப்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அதை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் சியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் டிஸ்ட்ரிபியூட் த ஃபுட் கிராப்ஸ் டைரக்ட்லி டு த பீப்புள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரெக்டாக பீப்புளுக்கு ஃபுட் கிராப்ஸை கொடுக்கறதில்ல,
ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட் ரன்னிங் பிடிஎஸ் சிஸ்டம் தான் வந்து இந்தியாவில் வந்து நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கைட்லைன்ஸில் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, பிடிஎஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பண்ணும். ஸோ ஈவன் இப்போ உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பேரில் தான் ரேஷன் கடைகளில் வந்து பொருட்கள் வந்து கொடுப்பாங்க. லைக் மானியமாக இருக்கட்டும், இல்லை இப்போ கொடுத்த இந்த ரேஷன் பேக்ஸாக இருக்கட்டும், லைக் கொரோனா நிவாரண நிதின்னு சொல்லி ரேஷன் பேக்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, அது கூட ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டைரக்ட் மூவிங்காக தான் இருக்குமே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதில் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது இருக்காது, சரிங்களா. ஸோ திஸ் இஸ் த ஃபோர்த் குவஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்கரண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷன் டி, சரிங்களா. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது, லைக் இதுவுமே வந்து ரீசெண்டாக நம்ம நியூஸஸில் பார்க்கக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் தமிழ்நாட்டில் தமிழை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் பீயிங் டேக்கன் டு மேக் தமிழ் த அஃபிஷியல் லாங்குவேஜ் அட் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் தமிழ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. லைக் அதுக்கான மூவ்ஸை வந்து இதில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆல்சோ ஒர்க்கிங் டு என்ஷுர் தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஃபைல்ஸ், லைக் மினிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஜென்ரலி பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் தான் இருக்கும், அந்த ஃபைல்ஸ் வந்து தமிழ்லேயும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் தமிழ்நாடோட கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜாக தமிழை வந்து கொண்டு வர்றதுக்கான ஸ்டெப்ஸை வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நியூஸ். ஸோ இப்போ இதில் கொஸ்டின் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு டைப்பில் இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அஃபிஷியல் லாங்குவேஜ் சிஸ்டம்ஸ் பற்றி கேட்கலாம். அண்ட் தென் ஷெட்யூல் லாங்குவேஜஸ் பற்றியும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் சென்ட்ரல் லெவலில். வென் கமிங் அப் வித் த ஸ்டேட் லெவல், இங்கே கேட்டிருக்க இந்த டேரக்ட் கொஸ்டினே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லெவலில் கேட்கக்கூடிய கொஸ்டினாக இருக்கும். விச் அமாங் த ஃபாலோயிங் ஆர்டிக்கல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட். ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட், மாநிலத்தின் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக ஒரு மொழியை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஆர்டிக்கல் உபயோகப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதில் ஆர்டிக்கல் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிகல் 345 கொடுத்துருக்காங்க, ஆர்டிகல் 343 கொடுத்துருக்காங்க, ஆர்டிகல் 348 கொடுத்துருக்காங்க, ஆர்டிகல் 351 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிகல் 345. ஸோ 345 ஆர்டிகல் தான் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி பேசுது, சரிங்களா. ஸோ ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். வென் கம்மிங் அப் ஆஃப் வித் திஸ் ஆர்டிகல் 345 நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ்லேயும் வந்து பேசியிருக்கோம். உங்களோட பாலிட்டி நோட்ஸ்லையோ இல்லை பாலிட்டி புக்லேயோ எடுத்து இந்த ஆர்டிகல் 345 ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் சிஸ்டம், அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த கண்ட்ரி, இது எல்லாத்தையும் பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ ஒரு தடவை எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து கரண்ட் அஃபேர், நோ எலிவேட்டட் பிளாட்ஃபார்ம் இன் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வில் என்ஷூர் த பீப்புள் ஆர் ட்ரீட்டட் வித் ரெஸ்பெக்ட். ஸோ லைக் பார்த்தீங்க அப்படின்னா, சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து நோ எலிவேட்டட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து உருவாக்குறோம். அந்த பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள்ஸை வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இந்த விஷயத்தை எந்த கேம்பெயின் மூலயமா இந்தியாவில் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து கீழே கொஸ்டினாக நம்ம எடுத்துக்கோம். விச் அமாங் த ஃபாலோயிங் கேம்பெயின் ப்ரொமோட்ஸ் டு மேக் எ பேரியர் ஃப்ரீ அண்ட் கண்டக்டிவ் என்விரான்மெண்ட் ஃபார் எ பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின், சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்சசபிள் இந்தியா கேம்பெயின் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சராக வந்து இருக்கு, சரிங்களா. ஃபைன். ஸோ அடுத்து கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் நியூஸை பார்த்துருவோம். நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோர்ட் ரீசைன்ஸ் த கவர்மெண்ட் ஃபார் பையிங் பஸ்ஸஸ் அன்லஸ் தே ஆர் டிசபிலிட்டி ஃப்ரெண்ட்லி. The government will introduce a low floor buses in phase CSAG. So ipo pathinga appuna government buses neenga vaangringa appuna and the buses la vandu pathinga appuna disability persons alayum easy accessible pandra mari buses ah vaanganum appdi solli court vandu direction koduthirukku. So idu vandu pathinga appuna like india la irukkakoodiya most of the platforms vandu ellarume equal ah use pannanum appdi nangaadi da nama vandu framework pannuvom. அதே மாதிரி இந்த பஸ்ஸஸ்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து டிசேபிள் பர்சன்ஸ் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணணும் அப்படின்றங்காட்டி தான் நம்ம இந்த மூவே வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதை பற்றி கொஸ்டின்ஸ் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன் விச் இயர் வாஸ் த ரைட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட் பாஸ்ட். ஸோ ரைட் டு டிசபிலிட்டி ஆக்ட், ரைட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் இருக்குது, அந்த ஆக்ட் எப்போ பாஸ் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, எப்போ வந்து அமலுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த ஆக்ட் எப்போ அமலுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2016 தான் வந்து இந்த ஆக்ட் வந்து அமலுக்கு வந்துச்சு, சரிங்களா. இட்ஸ் ஆல் அபவுட் 2016, சரிங்களா. ஃபைன். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
heavy rain likely in western Ghats. Today, Chennai records highest rainfall for July in the decade. So, 23rd July, Chennai la vandu pathinga appadina kadanda 10 varshangalla வருடங்கள்லயே மிக அதிகமான மழைப்பொழிவு வந்து பதிவான நாளாக வந்து நம்ம பார்க்குறோம், சரிங்களா? ஹையஸ்ட் ரெயின்ஃபால் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டின், இந்த ரெயின்ஃபால் சிஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் மெத்தடாலஜிஸ். ஸோ மூணு கைண்ட் ஆஃப் ரெயின்ஃபால்ஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. உங்களோட ஜியாகிரபி கிளாஸஸ்லேயே வந்து இதை பற்றி சொல்லுவாங்க, டோன்ட் வரி அபவுட் தட். அதை தாண்டி நம்ம இங்கே என்ன கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிசிக்கல் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சாப்டராக நம்ம பார்க்குறோம் ஜியாகிரஃபியில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஏரியாவிலேருந்து மினிமம் 2-3 கொஸ்டின் எல்லா வருஷங்கள்லேயும் வந்து கேட்கப்படுது. ஸோ ஃபிசிக்கல் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவோட அமைப்பை பற்றி தான், ஃபிசிக்கல் அமைப்பை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், டெக்கான் பிளாட்யூ, மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்சு, ஆரவலி மவுண்டன் ரேஞ்சு, அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸு, சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஹில்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஃபிசிக்கல் ஃபியூச்சர், ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கேயுமே கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட் டஸ் நாட் கம் அண்டர் வெஸ்டர்ன் காட் மவுண்டன் ரேஞ்ச். ஸோ வெஸ்டர்ன் காட் மவுண்டன் ரேஞ்சில் எந்த ஒரு ஸ்டேட் வந்து வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வெஸ்டர்ன் காட் இஸ் கைண்ட் ஆஃப் கண்டினியூஸ் மவுண்டன் ரேஞ்சு, ஈஸ்டர்ன் காட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு டிஸ்கண்டினியூஸ் மவுண்டன் ரேஞ்சாக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, லைக் இந்த வெஸ்டர்ன் காட் எந்த ஸ்டேட்டில் வரலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. குஜராத் கொடுத்துருக்காங்க, மகாராஷ்டிரா கொடுத்துருக்காங்க, மத்திய பிரதேஷ் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கோவா கொடுத்துருக்காங்க. ஸோ குஜராத், மகாராஷ்டிரா, கோவா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் ஒட்டி தான் இருக்குது, லைக் சி ஓரியன்டாக ஒட்டி தான் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ஸாக நம்ம பார்க்குறோம். மத்திய பிரதேஷ் பார்த்தீங்க அப்படின்னா இன்சைட் த மேப்குள்ளே போயிடும், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இது வெஸ்டர்ன் கார்டை விட்டு உள்ளே போயிடுது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சி மத்திய பிரதேஷ் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட் டஸ் நாட் கம் அண்டர் த வெஸ்டர்ன் காட்ஸ் மவுண்டன் ரேஞ்சஸ்? மத்திய பிரதேஷ், சரிங்களா? ஃபைன். ஸோ அடுத்து, திஸ் இஸ் த அனதர் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 71 ஒரு வார் வந்து பண்ணியிருந்தோம், சரிங்களா? ஸோ அந்த வாரோட கம்யூரேட்டிங் மெட்டீரியலாக 2021 வந்துச்சு. ஸோ அதோட கம்யூரேட்டிங் மெட்டீரியலாக நம்ம இப்போ ஒரு ஈவெண்ட் வந்து பண்ணாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டை பண்ணோம் இல்லைங்களா? ஸோ இந்த ஈவெண்ட்டை எந்த கண்ட்ரியோட வாருக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்தியா சூசஸ் ஏ ரைட் பாத் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப்டர் 1971 வார், குட் ஒர்க் ஆஃப் வார் ஹேஸ் கண்டினியூட், சேஸ் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அட் ஸ்வரின் விஜயா வர்ஷம். ஸோ லைக் கைண்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா, இது எந்த கண்ட்ரியோட நம்ம செஞ்ச வார் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கான ஆன்சரை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும், கரெக்டுங்களா? ஃபைன். ஸோ 50 செலப்ரேஷனாக நம்ம ஒரு ஈவெண்ட் வந்து பண்ணோம், தட் இஸ் வார் திஸ் ஸ்வரன் விஜய் வர்ஷா. ஸோ இது எந்த நாட்டு கூட நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிசி பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும், விட்ஸ் ஜென்ரலி லைக் கைண்ட் ஆஃப் இது எந்த நாடு கூட நம்ம போர் செஞ்சோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும் போதும், அது அண்ட் தென் அந்த போர் எந்த இடத்துல நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும் போதும். பட் டு த யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ், ஐஆரில் இந்த வார் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவல் வாராக நம்ம வந்து பார்க்குறோம். அண்ட் தென் அந்த வார் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இந்தியாவோட அப்கமிங் ஃபியூச்சரிஸ்டிக் திங்ஸை பற்றி, ஃபியூச்சரிஸ்டிக் பிரின்சிபல்ஸை பற்றி நம்ம அலையன்சஸ் லைக் கைண்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா அஜெண்டாஸ் அலையன்சஸ்லாம் வந்து சைன் பண்ணதெல்லாம் இருக்குது. ஸோ ஐஆரில் இதை பற்றிலாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ 1971 இந்தியா யார் கூட வாரில் எங்கேஜாக இருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ நம்ம இந்த கொஷினை வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ கீழே கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன் 1971 இந்தியா என்டர்ட் இன் டு எ வார் வித் விச் அமாங் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ், கீழே இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரி கூட இந்தியா வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் டி பாகிஸ்தான், சரிங்களா? ஆப்ஷன் டி பாகிஸ்தான். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிடிடி பிளானிங் ட்ரோன் ப்ரொடக்ஷன் ஃபார் திருமாலால். ஸோ இந்த ஆன்டி ட்ரோன் டெக்னாலஜியை வந்து இந்தியாவில் யார் டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறது இங்கே நம்ம கொஸ்டினாக கேட்குறோம். ஸோ ட்ரோன் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்கமிங் ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜியாக நம்ம இந்த ட்ரோன்ஸை வந்து பார்க்குறோம். மெடிக்கல் எய்ட்ஸாக இருக்கட்டும், ஃபர்தரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்கியூ மிஷின்ஸாக இருக்கட்டும், இதுலாம் ட்ரோன்ஸ் வந்து பெரிய லெவலில் இன்னைக்கு டேலேயே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஈவன் திஸ் கொரோனா டைம்லவே பார்த்தீங்க அப்படின்னா, மெடிசின்ஸை வந்து கேரி பண்ணுறதுக்காக நம்ம சைனாலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோன்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க. அண்ட் தென் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் எல்லாத்தையும் வந்து லைக்
ஃபாரஸ்ட் ஃபயர்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, லைக் ஃபாரஸ்ட் ஃபயரை தடுக்கிறதுக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ட்ரோன்ஸை வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ட்ரோன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இடங்களில் வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. பட் பார்த்தீங்க அப்படின்னா இதை தாண்டி இந்த ட்ரோன்ஸை லைக் வேறு விதமாகவும் யூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரோன்ஸ் மூலிமா எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வந்து யூஸ் பண்ணி அந்த ட்ரோன்ஸை வந்து வெடிக்க வைக்கவும் செய்கிறாங்க. ஸோ ரீசன்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 60 kgs ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸோட ஒரு ட்ரோனை வந்து நம்ம மிலிட்ரி வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ்ல இருக்குது. ஐ எம் அரௌண்ட் ஒரு 60 kgsன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதனால தான் இந்த கொஸ்டினையும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இன் இந்தியா ஆன்டி ட்ரோன் டெக்னாலஜி இஸ் டெவலப்டு பை, ஸோ இந்தியாவில் ஆன்டி ட்ரோன் டெக்னாலஜியை வந்து யார் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா DRDO, சரிங்களா? ஸோ DRDO தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ட்ரோன் டெக்னாலஜி வந்து இந்தியாவில் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இது இன்னைக்கு டேவோட 10 கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் தென் திஸ் இஸ் ஆல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரண்ட் பேஜ் கவரேஜ் தான். இதை தாண்டி இன்னும் மைனர் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களோட நியூஸ் பேப்பர்ஸில் இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய மேகசின்ஸில் வந்து கிடைக்கும். ஸோ அதையும் நீங்கள் ரீட் அவுட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெட்டர் இந்த செஷனுக்குன்னு சொல்லி ஒரு நோட் போட்டு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கூட என்டையர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். அட் த எண்ட் ஆஃப் த மந்த் நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸும் கொடுப்போம், அதோட நீங்கள் ஈஸியாக மேட்ச் பண்ணி படிச்சுக்கவும் முடியும். ஃபைன். ஸோ இன்னைக்கு இதோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் முடியுது. நாளைக்கு இன்னும் ஒரு 10 கரண்ட் அஃபேரோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.